சாந்தி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியில் ராஜயோகம் கற்றுக்கொள்வதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இன்றைய முரளியில் தந்தை கூறுகின்றார் நாம் இந்த உலகத்தை தூய்மையாக்குவதற்காக சேவை செய்ய வேண்டும் என்று நமக்கு தந்தை கூறியிருக்கின்றார் அதனால் நாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள் கற்றுக்கொள்வதற்காக கடினமாக எந்த பயிற்சிகளுமே செய்ய தேவையில்லை சாதாரணமாக அமர்ந்திருந்தாலே போதும் எந்த ஒரு கடினமான பயிற்சிகளையும் நாம் செய்ய தேவையில்லை சாதாரணமாக அமர்ந்திருந்தாலும் தந்தையின் நினைவிலே அமர்ந்திருக்க வேண்டும் தந்தை கூறும் ஞானத்தை நாம் மனதில் ஞான மனனம் செய்ய வேண்டும் எனவே நாம் சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி எந்த முறையிலும் நாம் கால் மீது கால் வைத்தோ உயர்த்தியோ நாம் அமரவும் தேவையில்லை நிற்கவும் தேவையில்லை ஓய்வாக அமர்ந்திருந்தாலும் நாம் எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நாம் சுலபமாக நினைவாக எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம் நம்முடைய புத்தியிலே அந்த இறைவனை அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் அவருடைய நினைவிலே நாம் இருக்க வேண்டும் நாம் தந்தைக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்திலே இருக்க வேண்டும் நாம் தந்தையின் நினைவிலே இருப்பதன் மூலமாக நாம் பாவ கர்மங்களிலிருந்து விடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் தந்தையின் ஞானத்தை கேட்டு தூய்மையாகி நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும் சரீர நிர்வாகத்தின் பொருட்டு நாம் இந்த குடும்ப விவகாரங்களில் காரியங்கள் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நாம் தந்தையின் நினைவில் மட்டுமே புத்தியை நீங்காமல் வைத்திருக்க வேண்டும் ஒரு சிலர் அனுமாரை ஒரு சிலர் மற்றொருவரை சாது ஆகியோரை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நினைவை விட்டுவிட வேண்டும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா பூஜைக்காக பூசாரி கோவிலுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது இதில் நாம் எங்குமே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாரை சந்தித்தாலும் நாம் தந்தையாகிய நம் தந்தையை நினைவு செய்ய சொல்ல வேண்டும் நாமும் தந்தையின் நினைவிலே காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் அனைவருக்குமே கூற வேண்டும் அந்த சிவ பாபாவே நிராகாரமானவர் அவர் உடலெடுத்து இந்த உலகத்தில் பிறப்பதே இல்லை அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவர் ஒருவரையே நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக நாம் தூய்மையாக மாற முடியும் ஏனென்றால் அவர் தூய்மையின் கடலாக இருக்கின்றார் நாம் எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது ஏனென்றால் தேகம் என்பது அழியக்கூடிய ஒன்றாகும் இந்த பஞ்ச தத்துவங்களால் உருவானதுதான் இந்த தேகம் இந்த தேகத்தை இயக்கும் ஆத்மாவாகிய நாம் தான் இதனுடைய எஜமானர்கள் இந்த உடலுக்கு எஜமானர்களாக இருக்கும் நாம் நம்மையே மறந்து இப்போது இந்த உடல் மூலமாக பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பாவ கர்மங்களிலிருந்து விடுபட நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் யோக அக்னியிலே நாம் இருக்க வேண்டும் நாம் கண்டிப்பாக இறைவனுடைய நினைவில் இருப்பதன் மூலமாக நாம் பல பிறவிகளாக செய்த பாவ கர்மங்களிலிருந்து விடுபட்டு நாம் தூய்மையாக ஆகின்றோம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் தந்தையின் நினைவிலிருந்து நாம் இந்த ஞானத்தை கற்று நாம் நமக்கு கிடைத்த இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லி நாம் அனைவருக்கும் இந்த சேவையை செய்வதன் மூலமாக நாம் பல பிறவிகளுக்கு நாம் சந்தோஷமாக நல்ல பிறவி எடுக்க நாம் இறைவனின் நினைவிலே இருந்து சேவை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் சாந்தி தினந்தோறும் அனைவரும் இறைவனின் முரளியை கேளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி